வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை நண்பர் ஷார்க் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் என்ன படி பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டு ரொம்ப பழசானதுனால ஒரு புதிய போட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். புதிய போட்டுனா அது புதுசெலாம் கிடையாதுங்க, அதுவுமே நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம பழைய போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அதை வாங்கி. நம்ம பழைய போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்ததுனாலையும் அது ரொம்ப பழசானதுனாலையும் அந்த போட்டு நம்ம வச்சுட்டு புதுசாக ஒரு போட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட யமஹா இன்ஜினில் கீர் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். பொதுவாகவே இந்த இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து பெட்ரோல்லேயே கலந்து தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் கீருக்கு மட்டும் தனியாக ஒரு ஆயில் பண்ணுவோம். அதனால் வந்து ஓல்டு ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் போடுவோம். நம்ம ஃபஸ்ட் நாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம போட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூண்டில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு கிளம்பி போகிறோம். அதுக்காக நம்ம பல இன்ஜினில் மெட்டீரியல் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டை லைட்டாக கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ கடலுக்கு போக போகிறோம் பாருங்கள். நம்ம போகிற லைன் தூண்டில் மிதக்கிறதுக்காக நம்ம தூண்டிலுக்கு போயை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் இந்த மிதப்பை அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரிங்க. இந்த மாதிரி வாட்டர் கன்னில் நம்ம அந்த தெர்மாகோல் பாக்ஸை நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு அதை மிதக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ரோலை பம்ப் பண்ணி ஏற்றிட்டு தான் நம்ம இன்ஜின் இந்த மாதிரி இன்ஜின்களை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடி தெரியாதவங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நாம பாத்தீங்கன்னா பார் ஐஸ்லாம் எடுத்து போனா நமக்கு வந்து சீக்கிரமா கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருந்த ஃப்ரீசர்ல வச்ச ஐஸே நம்ம கொண்டு போறோம் பாருங்க. இப்போ நம்ம படகு எடுத்துட்டு போட்டை கிளம்ப போறோம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன மீன் பிடிக்க தூண்டில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி டூனா ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் இந்த பெரிய ஏமன் குழாலாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி மீன்களை பிடிக்கிறதா இப்போ தூண்டில் போட்டு போகிறோம். இப்போ இதுக்கு என்ன ஏற பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த உயிர் மீன்களை தூண்டில் பிடிச்சி தான் கூட போகிறோம். அதனால தான் நம்ம ஈவினிங் கிளம்பிட்டு நைட்டில் அந்த மொழியன் சொல்லப்படுற அந்த மீன்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூண்டிலில் குத்தி விடுவோம். நம்ம அது எப்பவுமே உயிரோடு விடுறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் நிறைய மாட்டோம், அதில் பெரிய பெரிய சுறாலாம் வரும்னா பார்த்துக்குங்களேன். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இங்கிருந்து நம்ம இலக்கை அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும். நம்ம போகிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் வரும். இப்போதைக்கு காற்று கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருந்தோன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம படகு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் தாமதமாகும். நம்ம நைட்டுக்குலாம் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்குலாம் மீனை பிடிச்சிட்டு அந்த மீனை குத்தி தூண்டிலில் குத்தி போட்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. தொடர்ந்து பார்த்துருவாங்க நண்பர்களே நமக்கு என்னென்ன மீன்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே நம்ம தூண்டில்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஒரு டியூனா ஃபிஷ் வந்துருச்சு நமக்கு, அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய டியூனா ஃபிஷ் ஒன்று மாட்டிருக்கு பாருங்க. இதுதாங்க நம்ம ஊரில் வந்து எல்லோ ஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க, தமிழில் சூரை மீன் கேர மீன் சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட லைன் தூண்டில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய மீன் மாட்டினாலுமே இருக்கிற 3-4 தூண்டில் ஒன்றா சுற்றி சிக்க வச்சுக்கோம். அந்த சிக்கலை பேக்கிறதுக்கே நமக்கு ஒவ்வொரு நாள் ஆகிடுங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை பேக்க முடியாமல் கட் பண்ணி விட்ட சீன்லாம் நடந்திருக்கு. அதுபோல் இந்த சுங்க மீன் மாட்டினது பார்த்திங்கன்னா நிறைய சிக்க மாட்டிக்கிச்சு.
நமக்கு அடுத்தடுத்து என்னெல்லாம் மீன் வருதுன்னு பாருங்கள். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஏற்றேந்து நம்ம படகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குள்ளமாகவும் கொஞ்சம் மீன்லாம் இழுத்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த படகுல நம்ம மீனை தூக்கி போகிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இங்கே இருக்குது. ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் ரொம்ப அகலமாகவும் இருக்குது. ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக செமையாக காம்பாக்டாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து 7 பேர் நம்ம போட்டுக்கு வருவோம். நம்ம போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 பேருக்கு அந்த போட்டு தாங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு இந்த போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பாருங்கள், அடுத்தடுத்து தூண்டில் மீன் வந்துகிட்டே இருக்குது. அதே என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டியூனா ஃபிஷ் தாங்க. இந்த மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செத்து போய் தாங்க வருது. ஒரு சில மீன்கள் நம்ம லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 முள் லைன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த லைன் அவ்வளோ லென்த்தாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். அப்படி 3 மணி நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தூண்டில் இருக்க மீன்கள்லாம் வந்து அதிகபட்சமாக செத்து போய் தான் வரும். லாஸ்ட்டாக வர தூண்டிலாம், இப்போ ஆரம்பத்தில் வர தூண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயிரோடவே வந்துடும். பாருங்கள் இந்த மீன்கள்லாம், அந்த ஏற்கனவே கிடச்ச மீன்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிடைச்ச மீன்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 7-8 மீன் கிடச்சிருக்கு. நாம் அதிகபட்சமாக தொழிலுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் மீன் கிடைச்சாலே போதுங்க. ஓரளவுக்கு ஒருத்தருக்கு வந்து 2000 ரூபாய் இல்லை 3000 ரூபா நமக்கு ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த சீசனில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் தான். ஆனால் கடைசியாக ஏதாவது ஒரு நாள் நம்ம 10 நாள் தொழில் பண்ணுறோம், 11வது நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து ஒன்று இல்லாமல் போயிடும். அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடும். சுத்தமாக வந்து முதலுக்கே மோசமாயிடும்னா பார்த்துங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 12000-13000 நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் போகிறோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு மீன் கூட கிடைக்காமலாம் நாங்கள் திரும்பி வந்துருக்குங்கன்னா பார்த்துங்களேன். கிளம்புது வேற ஒன்றும் உயிரோட செத்து போயிருந்தா பாருங்க. நமக்கு அடுத்து வந்த மீனுமே செத்து போய் தான் வருது. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு பெரிய மீன் தாங்க இழுக்குது. ஏன்னா பக்கத்து தூண்டிலேயே பார்த்தீங்கன்னா 3 மீன் இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீனுக்காக எல்லோரும் தயாராகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணில் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ரொம்ப பெரிய மீன் சொல்லிட்டு. ஏன்னா மற்ற மீன்களை நம்ம ஒரு ஆள் ஈஸியாக போட்டு தூக்கிடலாம். அதனால் இந்த பெரிய மீனாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்தையுமே பக்கம் மண்டாவெலாம் வச்சு ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாங்கனா அந்த மீன் மிஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா 20000 ரூபா போகும். அந்த மீன் ஒன்று கிடைச்சனாலே போதும் நமக்கு, ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்ற மீனுக்கு வருமானம் கிடைச்சிடும். தொடர்ந்து பாருங்க நமக்கு அந்த பெரிய மீன் என்ன மீன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஹா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுறா மீன் தாங்க மாட்டியிருக்கேன். இந்த மீனை எப்படியாச்சும் நம்ம மேலே ஏற்றிட்டுலாம் கிட்டத்தட்ட ஒரு 10000-20000 வரைக்கும் தட்டிடலாம். ஏன்னா இந்த மாதிரி மீன்கள் தாங்க ஒன்று வந்துச்சுனாலே போதும் நமக்கு, அதுவே வந்து நிறைய காசு சம்பாரிச்சு கொடுத்துரும். அதுக்காக தாங்க இவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மீன், அதுவும் நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஷார்க் ஃபிஷ். எவ்வளோ தெளிவாக அழகாக தெரியுது பாருங்கள், போட்டு ஒரே இழுத்துனா ஐயோ ஓடிப்போச்சு. இது போல் தாங்க அந்த மீன் பக்கத்தில் வர நேரத்துக்கு அது எப்படி இழுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த மீனை பிடிக்க முடியும். இல்லை அதுவும் இழுக்க நம்மளும் இழுத்து பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக டப்புனா திரு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மீன்களை ஏற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அது பாட்டுக்கு ரொம்ப உயிர் சோர்ந்து போயிருந்துச்சுன்னா ஈஸியாக ஏற்றி விட்டலாம். ஆனால் இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தூக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மீன்கள்லாம். கையில கையில கால மாட்ட போய் பண்ணுங்களை உத்தர பாருங்க டேய். பச்சை போற
பாருங்க நண்பர்களே, நம்ம மீன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு டைம் பக்கத்தில் வந்திருக்கு. பக்கத்தில் கிட்ட ஏற்றி வந்து டக்குன்னு மண்டா போட்டிருந்தோம்னா நம்ம டக்குன்னு நம்மளுக்கு மீன் மாட்டோம். வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே, ஒரே செகண்ட் தான் போட்டு அப்படியே தூக்கணும். ஐயோ பாருங்கள் நண்பர்களே, இந்த மீன் எப்படி தப்பிச்சு போடி போச்சுன்னு. இந்த மாதிரி தாங்க நிறைய மீன்கள் ஈஸியாக தப்பிச்சு போயிடும். ஏன்னா பக்கத்தில் கை கட்டின மீன் நம்ம வாய் கட்டலைன்ற மாதிரி தப்பிச்சு போச்சு பாருங்கள். எல்லாம் யார் மூஞ்சுமே வெடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20,000 மதிப்புள்ள மீன் எப்படி தப்பிச்சு போயிடுச்சுன்னு பாருங்களேன். நல்லா இவ்வளோ ஸ்ட்ராங்கான பண்ணியே ஈஸியாக அத்துட்டு போகுது பாருங்கள். இதுதாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மீன். ஓடி போச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது.